Hello guys, welcome back to my channel Little Hot Beats. Hey guys, நம்ம சேனல்ல சுதா சக்தி ட்ரெஸ்ஸஸ் வந்து பூசணியல் ரெசிபி கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பூசணியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello guys, இன்னைக்கு பூசணிக்காய் அல்வா செய்யறது எப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு தேவையான ஜாமான் என்னன்னு பார்ப்போம். இதுல ஒரு கப் பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிட்டு முந்திரி இது வந்து கேசரி பவுடர் தண்ணியில கலந்து எடுத்து வச்சுக்கோம். கொஞ்சோண்டு நெய் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். சுகர் இதில் 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இது வந்து கோதுமை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இது ஏலக்காய் வாசனைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பூசணிக்காய் வந்து குக்கரில் வச்சு 1 சவுண்ட் வச்சு எடுத்துப்போம். இது இப்போ நம்ம 1 சவுண்டு இதில் எதுக்கு வேக வச்சுருன்னா, இதை வேக வச்சு எடுத்துட்டா அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. அதுக்காக இதை நம்ம 1 சவுண்டு வேக வச்சுப்போம். பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து கோதுமை மாவு 1 ஸ்பூன் வச்சிருந்தோம் இல்லையா, இதை லைட்டா வறுத்து எடுத்துப்போம். பாருங்க போதும், இது லைட்டா சவுந்து வரப்ப எடுத்துருங்க. இப்ப அடுத்தது இதுல 1 1/2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுப்போம். முந்திரியை சவுந்துட்டு எடுத்துருவோம். பாருங்க இப்ப இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்ப இது 5 நிமிஷம் ஆறட்டும். இதை ஆற விட்டுட்டு மிக்சியில குறைப்போம். இதை நம்ம இப்ப மிக்சியில அரைச்சு எடுத்துப்போம். நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப அரைச்சிட்டோம் பாருங்க, இந்த இதுக்கு அரைச்சுக்கோங்க இது மாரி நைஸா. இப்ப இந்த பூசணிக்காய் நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது மாரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. இப்போ வந்து இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதே இதில் சேர்த்துப்போம். நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பூசணிக்காவே இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால இது ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. இது நல்லா வதக்கிக்கோங்க. இதுமாரி கொஞ்சம் இந்த தண்ணி இதாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நம்ம கோதுமை மாவு வறுத்து வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், அது கோதுமை மாவு எதுக்கு சேர்க்குறோம், நம்ம அந்த அல்வா கொழப்பு லைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அல்வா பதத்துக்கும் அது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த கோதுமை மாவு 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்ப இதை வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். கோதுமை மாவு வேற போட்டுருவோம்ல, இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். இது வதக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 5 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது பாருங்க, இப்போ நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா சுண்டியும் வந்துருச்சு. இதுக்கு வந்து எல்லாமே நல்லா வெந்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம கேசரி பவுடர் கலந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து இதில் கேசரி பவுடர் கரைச்சி வச்சிருக்கோம்ல, இதை 2-3 டிராப்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம 1 கப் ஜீனி எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த ஜீனியும் சேர்த்துக்கலாம். ஜீனி இப்போ நம்ம இதில் ஜீனியை சேர்த்துடலாம். கொஞ்சம் இலகி இருக்கும், நீங்கள் தனியாக இருக்காங்க இதுக்கு நினைக்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அல்வா பதம் வர வரையும் கிண்டுவோம். கிண்டி அது சுண்டி வரப்போ வரப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இருந்தேன். பதம் வந்துட்டு இருக்குது. இப்போ தான் அல்வா பதம் வந்துட்டு இருக்கு. இதுமாரி கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் மீதி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இடையில சேர்த்துட்டு இருந்தேன். சேர்த்து கிண்டிட்டு கைவிடாமல் கிண்டிட்டு இருந்தேன். கோதுமை மாவு வந்து வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், அது கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும்னு தேவையில்லை. நீங்க கோதுமை மாவு போடாமல் நம்ம ஃபர்ஸ்ட் பூசணிக்கு அரைச்சது போட்டோம்ல, அதோட அடுத்தடுத்து என்ன போட்டோமோ அதை போட்டு கோதுமை மாவு சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுங்க, மீதி இருக்க நெய் எல்லாத்தையும் அதில் ஊற்றுருங்க. பாருங்க கைஸ், நம்ம அல்வா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உங்களுக்கு அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வந்து தனித்தனியா வருது. நம்ம கிண்டும் போதும் அந்த வானல்ல ஒட்டல அப்படியே பிரிஞ்சு வருது எல்லாம் தனியாக. இப்ப அந்த முந்திரி அதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அந்த பவுல்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு ஏதோ டெக்கரேஷன் பண்ண போறாங்களாம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட பாதாம் பருப்பே காட்டல, இப்போ நான் அதில் டெக்கரேஷனுக்கு பாதாம் பருப்பு போடுறேன். இங்க பாருங்க, அப்படியே மலை சாரல் மாதிரி மேலே தூவிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து வடிவேல் காமெடி சொல்றாங்க, பாதாம்ல வேஸ்ட் பண்றது. அப்படியே மேல நீங்க அப்படியே டெக்கரேஷன் பண்றங்கிற பேர்ல இவங்க பாதி கிலோ பாதாம கொட்டிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம டேஸ்டியான அல்வா ரெடி.
நம்ம லிட்டில் ஹெர்பி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். சி யூ லேட்டர், பாய்.